சந்தானம் நடிச்சு வந்திருக்க குலுகுலு படத்துல என்னென்ன சென்சார் கட்லாம் கொடுத்துருக்காங்க, என்னென்ன சீன்ஸ்லாம் தூக்கியிருக்காங்கன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. சுத்தி கோமாளியை வச்சுக்கிட்டா முட்டால் கூட அறிவாளி மாதிரி தான் தெரியும். குலுகுலு இந்த படம் சென்சார் ஆன ரேட் 26/7/2022 இப்போ தான் சென்சார் பண்ணியிருக்காங்க. இது ஒரு யூஏ சர்டிஃபிகேட் படம், அதனால 12 வயசுகள் இருக்காங்க பேரண்ட்ஸோட தான் இந்த படத்தை பார்க்க முடியும். இந்த படத்தோட டியூரேஷன் 150 மினிட்ஸ், அதாவது 2:30 கிட்டத்தட்ட ஒரு நல்ல சைஸில் இருக்க ஒரு படம் தான். 2.5 மணி நேரம் ஓடும், இன்டர்வெல்லாம் சேர்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் ஓடுற ஒரு பெரிய படம் தான். இந்த படத்தோட ப்ரொடியூசர் ராஜ் நாராயண் சுரேந்திரன், சர்க்கிள் பாக்ஸ் என்டர்டைன்மெண்ட் சென்னை. இந்த படத்துக்கு சென்சார் கொடுத்தது சஞ்சய் கோஷ், ரீஜனல் ஆஃபீஸர் சிபிஎஃப்சி சென்னை. இந்த படத்துக்கு ட்ரையாங்கல் கொடுத்து ஒரு சில கட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் படத்தை பேசுகிற கெட்ட வார்த்தைகள் தான். நிறைய இடத்துல மியூட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்புறம் படத்தில் நிறைய இடத்துல சிகரெட் லிக்கரை காட்டுறாங்க, அங்கெல்லாம் அந்த டேகை போட சொல்லியிருக்காங்க. அதை தவிர்த்து குலுகுலு படத்தில் பெரிய கட்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. இந்த வாரம் மொத்தம் ஒரு 3 பெரிய படம் ரிலீஸ் ஆயிருக்கு, ஒன்று லெஜண்ட், இன்னொன்று விக்ரம் த்ரோனா, 3வது குலுகுலு. இந்த குலுகுலு படத்தை மக்கள் பார்த்துட்டு யாரும் படத்தை பெருசாக குறை சொல்லி திட்டி தீர்க்கலனாலும் படம் நல்லா தான்ப்பா இருக்குது, ஒரு தடவை பார்க்கலாம் அப்படின்னு யாரும் வாய் திறந்து சொல்ல மாட்டாங்க. குலுகுலு படத்தை பார்த்தவங்களுக்கு பெருசாகவும் வெறுக்க வைக்கல, ரசிக்கவும் வைக்கல. இது ஒரு 2 கட்ட படம். லெஜண்ட் படத்தையாச்சும் முழுசாக உட்காந்து பார்த்துட்டு கலாச்சி சிரிச்சு தள்ளிட்டு ஜாலியாக எல்லோரும் வெளியே போனாங்க. விக்ரம் த்ரோனா படத்துக்காச்சு படமாடாயுது தலை வலிக்குதுன்னு பாதியிலேயே வெளியே தெரிச்சு ஓடினவங்களும் இருக்காங்க. ஆனால் இந்த குலுகுலு படத்தில் பாதியிலையும் ஓட முடியல, படம் முடிஞ்சதுக்கப்புறம் கூட யார் முகத்தையும் ஒரு சிரிப்பும் இல்லை. ரசிகர் மனசில் எந்த ஒரு ரசனையுமே ஏற்படுத்தாத ஒரு படம் இது. ஏன் இப்படி ஒரு படம் எடுத்தாங்க, எதுக்கு இப்படி ஒரு படம் எடுத்தாங்கன்னு எல்லோரும் ஒரு குழப்ப நிலையிலேயே புலம்பிட்டு போகிறாங்க. ஏன்ப்பா இப்படி படத்தை காசு கொடுத்து பார்த்தவங்கள புலம்பி தள்ளுற மாதிரி ஒரு படத்தை எடுப்பீங்க? ஆ, இதில் வர இந்த படத்தை உதயநிதி பாராட்டுறாரு, அவர் ரைட்ஸ் வாங்கி ரிலீஸ் பண்ணுறாரு. இந்த படத்தோட டேரக்டர் விக்ரம் மாஸ்டர் படத்தெலாம் டைலாக் எழுதியிருக்காராம், என்னமோ பெரிய காவியத்தை எடுத்துகிற மாதிரி ரொம்ப மெதப்பாக பேசினார். ஆனால் படத்துக்குள்ளே ஒரு சரக்கும் இல்லை. குலுகுலு படமும் நிச்சயமாக தேராதுன்னு பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சு. ஆக மொத்தம் இந்த வாரம் ரிலீஸ் ஆன இந்த 3 படமுமே ஒன்றும் கொண்டு சளைச்சதில்லை, அந்தளவுக்கு ஒன்று மாற்றி ஒன்று நம்மளை பழி வாங்கியிருக்கு தான். இப்படி 4 பக்கமும் அடி வாங்கி மிகப்பெரிய துன்பத்துக்கு ஆளானது யாருன்னா இந்த 3 படத்தையும் தியேட்டரில் போய் பார்த்தா நாம தான். சொல்லப்போனால் இன்றைக்கி ரிலீஸ் ஆன படத்துலேயே டெக்னிக்கலி ரொம்ப அட்வான்டேஜாக நல்ல குவாலிட்டியாக இருந்த படம் எதுன்னா அது லெஜண்ட் தான். ஃபோட்டோகிராஃபி, மியூசிக், ஸ்டண்ட்டு, எடிட்டிங்னு எல்லா ஏரியாலையும் எது பெஸ்ட்டோ அதை பிடிச்சி போட்டிருக்காங்க. படம் தியேட்டரில் ஓடும்போது நல்லா சவுண்டாக இருக்குது, பளிச்சுன்னு இருக்குது. சிவாஜி படத்தில் தியேட்டரில் பார்க்கும்போது என்ன ஒரு ஃபீல் கிடச்சிதோ கிட்டத்தட்ட அதை அப்படியே மேட்ச் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டாங்க. லெஜண்ட் படத்தையாச்சும் முழுசாக உட்காந்து பார்த்துட்டு கலாச்சி சிரிச்சு தள்ளிட்டு ஜாலியாக எல்லோரும் வெளியே போகிறாங்க. விக்ரம் த்ரோனா படத்துக்காச்சு படமாடாயுது தலை வலிக்குதுன்னு பாதியிலே வெளியே தெரிச்சு ஓடினவங்களும் இருக்காங்க. ஆனால் இந்த குலுகுலு படத்தில் பாதியிலையும் ஓட முடியல, படம் முடிஞ்சதுக்கப்புறம் கூட யார் முகத்தையும் ஒரு சிரிப்பும் இல்லை. ரசிகர் மனசில் எந்த ஒரு ரசனையுமே ஏற்படுத்தாத ஒரு படம் இது. ஏன் இப்படி ஒரு படம் எடுத்தாங்க, எதுக்கு இப்படி ஒரு படம் எடுத்தாங்கன்னு எல்லோரும் ஒரு குழப்ப நிலையிலேயே புலம்பிட்டு போகிறாங்க. ஏன்ப்பா இப்படி படத்தை காசு கொடுத்து பார்த்தவங்கள புலம்பி தள்ளுற மாதிரி ஒரு படத்தை எடுப்பீங்க? ஆ, இதில் வர இந்த படத்தை உதயநிதி பாராட்டுறாரு, அவர் ரைட்ஸ் வாங்கி ரிலீஸ் பண்ணுறாரு. இந்த படத்தோட டேரக்டர் விக்ரம் மாஸ்டர் படத்தெலாம் டைலாக் எழுதியிருக்காராம், என்னமோ பெரிய காவியத்தை எடுத்துகிற மாதிரி ரொம்ப மெதப்பாக பேசினார். ஆனால் படத்துக்குள்ளே ஒரு சரக்கும் இல்லை. குலுகுலு படமும் நிச்சயமாக தேராதுன்னு பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சு. ஆக மொத்தம் இந்த வாரம் ரிலீஸ் ஆன இந்த 3 படமுமே ஒன்றும் கொண்டு சளைச்சதில்லை, அந்தளவுக்கு ஒன்று மாற்றி ஒன்று நம்மளை பழி வாங்கியிருக்கு தான். இப்படி 4 பக்கமும் அடி வாங்கி மிகப்பெரிய துன்பத்துக்கு ஆளானது யாருன்னா இந்த 3 படத்தையும் தியேட்டரில் போய் பார்த்தா நாம தான். சரி, இந்த 3 படத்துக்கு என்ன மார்க் கொடுக்கலான்னா, இந்த 3 படமே காசு கொடுத்து டிக்கெட் வாங்கி படம் பார்த்தவங்கள திருப்திப்படுத்தவே இல்லை. ஏதோ ஒரு ஏரியாவில் ஒன்று மாற்றி ஒன்று நம்மளை ஏமாத்திடுச்சு. ஆனால் ஒரு விஷயம் மட்டும், ஃபஸ்ட்டு பார்த்த படம் லெஜண்ட், 2வது பார்த்த படம் விக்ரம் த்ரோனா, 3வது பார்த்த படம் குலுகுலு. இதில் லெஜண்ட் படத்தை பார்த்துட்டு வெளியே வரும்போது விக்ரம் த்ரோனா படம் நல்லா இருக்காமே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, விக்ரம் த்ரோனா படத்தை பார்த்து முடிக்கும்போது இந்த வந்த 2 சரியில்லை, சந்தானம் நடித்த குலுகுலு தான் இந்த வாரத்தோட ஹிட் படம் அப்படின்னு நினச்சி அதை போய் பார்த்தா அது அதுக்கு மேலே இருக்குது. மொத்தமாக சுற்றி முற்றி பார்த்தா இதுக்கு லெஜண்டே பரவாயில்லையே அப்படின்னு தான் தோணுச்சு. ஏன்னா 2வது நாள் லெஜண்ட் படத்துக்கு ஒரு 50 பேர் படம் பார்க்க வந்திருக்காங்க, குலுகுலு படத்துக்கு ஒரு 100 பேர் படம் பார்க்க வந்திருக்காங்க. வந்த அந்த 100 பேரில் ஒரு 50 பேர் நேற்று லெஜண்ட் படத்தை பார்த்துருப்பாங்க போல இருக்கு. குலுகுலு படம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டு போனாங்க தெரியுமா? லெஜெண்டே பரவாயில்லடா, நல்லா சிரித்து என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம், இந்த கருமை என்ன கேட்டகரினே தெரியலையே அப்படின்ட்டு தான் போனாங்க. பார்த்துக்குங்க, இதுதான் இந்த படங்களுடைய உண்மையான ரிசல்ட். சரி, இந்த வாரம் இந்த 3 படங்களுடன் விமர்சனம் ஓவர் ஓவர். அடுத்த படத்தில் சந்திப்போம். அப்பா என்ன இருட்டு, நம்ம கொஞ்சம் தைரியமான ஆளா இருக்கனால சரியா போச்சு, கொஞ்சம் பயந்த ஆளா இருந்தா அம்புடுதியா.